வணக்கம் ராஜராஜ சோழன் தமிழகத்தினுடைய பெருமையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பறைசாற்று வருகின்ற ஒரு மாமன்னன் உண்மையிலேயே மாமன்னன் என்றால் இவர்தான் மாமன்னன் இவர் யார் என்பதை வரலாற்று ரீதியாக பார்க்கலாம் புராண பக்தி ரீதியாக பார்க்கலாம் பிறகு புனைகதை வடிவில் பொன்னியின் செல்வனில் பார்க்கலாம் இப்படி கல்வெட்டுக்களில் இவருடைய மெய்கீர்த்திகளில் பார்க்கலாம் ஓவியங்களில் பார்க்கலாம் ராஜராஜ சோழனை எங்கே பார்க்கலாம் முப்பதாம் தேதி பொன்னியின் செல்வன் படத்திலும் பார்க்கலாம் இத்தகைய பெருமை மிகுந்த ராஜராஜ சோழன் யார் என்று கேட்டால் சுந்தர சோழன் வானவன் மாதேவி இவர்களுடைய இரண்டாவது புதல்வராக பிறந்தவர் மூத்தவர் ஆதித்த கரிகாலர் அடுத்தது குந்தவை மூன்றாவது பிறந்தவர்தான் நம்முடைய அருள்மொழிவர்மன் என்று அழைக்கப்படுகின்ற பொன்னியின் செல்வன் என்று போற்றப்படுகின்ற ராஜராஜ சோழன் இவர் இளம் வயதிலேயே பெரும் புகழை உடையவராக திகழ்ந்தார் இவருக்கு மூத்த அண்ணன் வஞ்சனையால் கொல்லப்பட்ட போது அடுத்து உத்தம சோழனை ஆட்சிக்கு வரச் செய்து பிறகு இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்பதாக நாம் பார்க்கின்றோம் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலம் என்கின்ற போது இவர் வாழ்ந்த காலம் என்று பார்த்தால் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இவர் வாழ்ந்திருக்கிறார் இவருடைய ஆட்சி காலம் என்று பார்க்கிற போது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை இவர் தன்னுடைய மரண பரியந்தம் ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார் இவருடைய ஆட்சி காலம் சோழர்களின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகிறது காரணம் நிலமளர்ந்த பெருமாள் என்கின்ற அளவிற்கு சோழ நாடு முழுமையையும் அளந்து வரி விதித்து அதன் மூலமாக பெருமை சேர்த்தவர் இவர்தான் ராசராசன் அளவைக் கோல் என்றே ஒன்று இருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் கோவில்களெல்லாம் சிறப்புடையதாக மாற்றப்பட்டன உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை அமைத்த பெருமை இப்பெருமகனாருக்கே உண்டு அதில் அவருடைய சகோதரி ஆகிய குந்தவின் உண்டு அத்தோடு மட்டுமல்லாமல் வரலாற்றிலே பார்க்கிற போது நம்பியாண்டார் நம்பி என்கின்ற அவர் திருமுறைகளை தொகுத்தவர் என்று நாம் பார்க்கிறோம் அந்த நம்பியாண்டார் நம்பியை தன்னோடு வைத்து கொண்டு தேவார பாடல்களை எங்கே இருக்கன என்று தேடி அவை சிதம்பரத்தில் இருந்தபோது அவற்றை மீட்டு அவர்கள் தர மறுத்த போது ஏன் என்று இவர் கேட்க பாடியவர்களே வந்தால்தான் தருவோம் என்று அங்கிருந்த அந்த கோயில் அர்ச்சகர்கள் சொல்ல உடனே அவர்களுடைய திருமேணிகளை அதாவது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகருடைய திருமேணிகளை எடுத்து சென்று அதன் மூலமாக அவற்றை மீட்டெடுத்து அவற்றை தொகுக்க வைத்து திருமுறைகண்ட சோழர் என்ற பெயரையும் பெற்றவர் ராஜராஜ சோழன் தான் நான்முடி சோழன் என்ற பெயரும் இவருக்கு உண்டு நான்முடிச் சோழன் என்றால் என்ன மும்மண்டலம் கொண்டருளிய சோழர் என்று சொல்வார்கள் அதாவது சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லக்கூடிய மூவேந்தர் சோழ நாட்டையும் பாண்டி நாட்டையும் நாட்டையும் ஆண்டதோடு ஈழ நாட்டையும் ஆண்ட பெருமை இவருக்குத்தான் உண்டு மிக பிரம்மாண்டமான கப்பற்படை இவரிடத்தில் இருந்தது சமீபத்திலே நான் நெதர்லாந்து போயிருந்த போது லைடன் பல்கலைக்கழகத்தில் இவர் ஆனைமங்கலம் என்கின்ற ஊரை தானமாக கொடுத்த செப்பேட்டை நான் பார்த்தேன் கைகளில் தொட்டு பார்த்தேன் முப்பது கிலோ எடையுள்ள அந்த செப்பேட்டை நான் கைகளில் தொட்டு பார்த்தேன் பௌத்த விகாரம் நாகப்பட்டினத்திலே கட்டுவதற்கு மலாய் நாட்டு மன்னனுடைய வேண்டுகளுக்கெக ஆனைமங்கலத்தையே தானமாக கொடுத்த செப்பேடுதான் அந்த செப்பேடுகள் இத்தனை பெருமையுடையவர் இவை தவிர பொன்னியின் செல்வன் கதையிலே ஒரு மர்மப் பெண்ணால் காப்பாற்றப்படுவதாக நமக்கு கேட்டப்படுகின்றார் அதோடு மட்டுமில்லை கதாநாயகனுடைய அறிமுகம் அது எங்கு நடக்கிறது என்றால் இலங்கையில் தான் நடக்கிறது ரெண்டாம் பாகத்தில் நடக்கிறது நான் சோழ நாட்டின் காவல் சோழ மக்களின் வேலைக்காரன் இவருடைய மனைவியாக வருகின்றவர் குடும்பாலூர் இளவரசியாகிய வானதி அதே போல பூனமாதேவி என்ற பெயரும் அவருக்கு உண்டு இந்த ராஜராஜ சோழன் உடைய பெரும் படைகள் தான் பெரும் சாதனைகளை செய்தன இவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கிய மிகப்பெரிய கப்பற்படையை வைத்திருந்த மாவீரன் மகள் குந்தவை நாச்சியார் விமலாதித்தன் என்கின்ற அந்த வேங்கி நாட்டு இளவரசனாக திகழ்ந்தவன் இப்படி சமயத்திற்கு பெரும் சாதனைகளை செய்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் மெய் கீர்த்தி உண்மையான புகழ் என்று கல்வெட்டுகளில் அடித்து வைத்து படைகளை வைத்து தே தேசத்தை அளந்து வேளாண்மையை பெருக்கி பெரும் ஒரு அரசாட்சியை உருவாக்கிய மன்னன் யாரென்றால் நம்முடைய அருள்மொழிவர்மன் தான் அதனால்தான் கதைகளே காட்டப்படுகின்ற போது வீரத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்டு கதை முழுவதும் காட்டப்பட்டு யானைகளிலே உலாவி போர்க்களங்களிலே வெற்றி பெற்று தனக்கு முடிசூட வந்தபோது எனக்கு இருந்த மன்னர்களின் பெருமையை சொல்லி எனக்கு முடிசூட்டுவதை காட்டிலும் நான் சாதித்து காட்டிவிட்டு முடிசூட்டுக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சித்தப்பனாகிய உத்தம சோழனை சேந்தனமுதன் உத்தம சோழனை அரசனாக்கிவிட்டு போர்க்களங்களிலே சென்று வெற்றிகளை பெற்று பிறகு கொண்ட மா மன்னன் யார் என்றால் தான் நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் அந்த ரோலில் நடித்திருக்கிறார்கள் அத்தகைய பெருமை மிகுந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சைவ பெருவீரனாக காட்டப்படுகின்ற ராஜராஜ சோழனுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற எத்தனையோ செய்திகளில் ஒன்றுதான் அவன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் எனவே அந்த கோவிலின் நிழல் அது தரையில் படாதென்பார்கள் எப்போதும் இவருடைய புகழ் உலகமெங்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் இத்தகைய பெருமை மிகுந்த ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை பொன்னியின் செல்வனாக கல்கி அவர்கள் எழுதி புகழ் பெற்றபோது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனுடைய உரிமையை வாங்கி படமாக்க வைத்திருந்தார் பொன்னியின் செல்வனாகவோ வந்தியத்தேவனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது போல என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் அந்த உரிமையை பின்னர் பெற்று வைத்திருந்தார் அவருக்கும் இந்த எண்ணம் இருந்தது வந்தியத்தேவனாக நடிக்க வேண்டும் அல்லது அருள்மொழி ஒருவனாக நடிக்க வேண்டும் என்று எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு நாம் காட்சி வடிவில் காண இருக்கின்றோம் பார்த்துவிட்டு பேசுவோம் ராஜராஜ சோழனுடைய புகழை நாமும் போற்றுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்